இதெல்லாம் வந்து நான் சாப்பிடு நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டே இருக்கு இத்தனை வருஷமா சாப்பிடுறதே கிடையாது. அதான் மூணு வருஷமா நான் எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுத்துட்டே இருக்கு சாப்பிடுறதே கிடையாது. ஏன்னா இது நிறைய பேர் போன ஒரு எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி பள்ளம் எடுக்கலாம். நீங்க ஒரு சில ஆள் ஒயர் கூட பள்ளம் எடுப்பாங்க. உங்களால எவ்வளவு திறமா இருக்கோ அவ்வளவு பள்ளம் எடுத்துட்டு ஃபுல்லா மக்களுடைய இலதை எடுக்கல. இல்லனா உமி இங்க ரைஸ் மில் இருந்துச்சுன்னா அந்த உமி இருக்கும் பதிரலாம் அந்த பதிர வாங்கிட்டு அப்படியே ஒரு முட்டை கொட்டிடுவாங்க. உள்ள கொட்டி மூடிட்டு மேல என்னன்னா மாட்டோட இல்ல ஆட்டோட ஏறு இருக்கு இல்லையா மேல ஒரு அண்ணன் கூட கொட்டிட்டு மண்ணு கொஞ்சம் தள்ளி விட்டு மேலோட கிழங்கு வச்சிருக்கோம் அவ்வளவுதான். எவ்வளவு பழம் எடுத்துருக்கீங்களோ அந்த பழம் ஃபுல்லா கிழங்கு வரும். சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு தான் ஒரு ஒரு கிழங்கு எனக்கு 10 கிலோ 12 கிலோ ஒரு 10 கிழங்கு போட்டனா ஒரு 100 கிலோ கிழங்கு எடுத்து வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு பழம் நோண்ட முடியல. எனக்கு இடமும் வந்து அந்த மாதிரி இந்த பக்கம் மரம் இருக்கு அந்த பக்கம் மரம் இருக்கனால அந்த மாதிரி பண்றேன். நீங்க இடம் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சில என்ன பண்ண பெரிய சாக்கு இருக்குல்ல நல்லா உறுதியான சாக்கா எடுத்து அந்த சாக்கு ஃபுல்லா வந்து உமையை கொட்டிட்டு மேல மட்டும் ஏறு வச்சு மண்ணு வச்சுட்டு அந்த சாக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் யாரா முயற்சி பண்ணா பண்ணுங்க யாராவது இது நெருடி புக்கு நட்டலாம் பட்டம் சில உடனே முளைக்கனாலும் முளைச்சிரும் நீங்க நட்டாலும் முளைச்சிரும் மாங்காய் வாசனை அடிக்கும். துவையலுக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஊறுகாய் போடலாம் துவையல் போடலாம் கட் பண்ணி அப்படியே உப்பு தண்ணி போட்டு சாப்பிடலாம் அருமையா இருக்கும். முக்கா கிலோ எல்லாம் வந்துச்சு ஒரு கிலோ கிட்ட எல்லாம் வந்துச்சு 8 கிராம் 900 கிராம் எடுத்தோம். கொடியில இந்த மாதிரி 1-2 இருக்காது ஒரு 30 காய் 20 காய் தொடச்சு அப்படியே வரையா தொங்கும். இதுதான் நம்மளோட நேட்டிவ் உருளை சமவெளி பகுதிக்கான உருளைக்கிழங்கு இதுதான். நீங்க வந்து அந்த மலையில இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. இங்க காவலி கிழங்கு நீங்க வந்து நிலத்துல வைக்கிறவங்க தண்ணி அதிகமா வாய்க்கா போதும் ஒண்ணு வச்சீங்கன்னா போதும் அது மாட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்.